இப்ப நாங்கெல்லாம் மாமியார் ரூட்ல இருக்கிறோம் மாமியார் ரூட்ல இருக்கும்போது நாங்க பண்பாட்டோட நடந்துக்கிறோமில்ல ஒரு சொந்த வந்தம் வரும்போது அது மாதிரி ஒரு புது மாப்பிள்ளையுன்னு சொல்லி மாமியார் ரூட்டுக்கு போனா இவங்க புது மாப்பிள்ளையோ பண்பாடோட நடத்துக்கிறோமோ நடந்து கூடாதா ஆமா இப்ப நீங்க கல்யாணமாயி உங்க மாமியார் ரூட்டுக்கு போயிருப்பீங்க நீங்க அங்கேயே தான் குடி இருக்கிறீங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியும் யாரு

லைட்டாக அப்படி பட்டும் படாமல் லைட்டாக அப்படி சாப்பிட்டு அப்புறமா வந்து வெளியில ஹோட்டலில் வாங்கி திங்க வேண்டியதான் டிசைன் அப்படினாலும் செய்யறீங்களே நடுவர் அவர்களே ஏதோ ஒரு பண்பாட்டு அந்த நேரத்தில் கடைப்பிடிக்கிறீங்களே ஆனா எனக்கு வாட்சிருக்குது பாருங்க என்ற மாமன்னு என்ன மன்னாரு அதுலயும் ஒரு பண்பாட்டு பாருங்க அவருக்கு ம முதல் நோம்பிக்கு கூப்பிட்டாங்க மாப்பிள்ளை முறுக்காம தீபாவளிக்கு கூப்பிட்டாங்க இப்போ போறோம் போகும்போது என்ன பொண்ணு மாப்பிள்ளை ஒன்னா தண்ண போகணும் என்ற மாமன் சொன்னாரு நீ முன்னாடி பஸ்ல போ நான் பின்னாடி பசுல வர்றேன் கல்யாணமாய் முதல் நோம்பிங்க முதல் நோம்பிக்கே முன்னா போய் முன்னாடி பஸ்ல வாடா முன்னாடி பஸ்ல இது அந்த அந்த இடைப்பட்ட காலத்துல நீ என்ன பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதாலும் முதல் பஸ்ல வா பின்னாடி பஸ்ல அதெல்லாம் கிடையாதுங்க பந்தா பண்றதுக்கு நடுவர் அவர்களே பந்தா பண்றதுக்கு இவர அனுப்பிச்சிட்டாருங்க நானும் முன்னாடி வெயிட் அங்க போய் அங்க இருக்குறது உங்க மாதிரி பெருசுக்கு நாலஞ்சு இருக்குங்க ஊருக்குள்ள ஆ போய் போய் சிடி சிடின்னு நாங்க பெருசு அது கம்மனா இருக்குதுங்க அதுக்கு வந்து என்ன கேக்குதுங்க நீ தனியா வந்துக்கிற மாப்ளையங்க அப்படிங்குது நான் மாப்ளை விட்டு கொடுக்க அக்கா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குதக்கா கொடுக்காம நான் பேசுகிறேனுங்க நான் முதல் பஸ்ஸில் போயிட்டு ஒரு கடைசி பஸ்ல வந்துட்டார் வெடிஞ்சா தீபாவளி நடுவர்களே வெடிஞ்ச தீபாவளி அன்னைக்கு எல்லாம் எண்ணெய் தண்ணியெல்லாம் ஊற்றணும்னே அம்மாவும் நல்லா வகை வகையாக செஞ்சு போட்டாங்க எனங்க ஒரு மாப்பிள்ளை மருமம் வீட்டுக்கு வந்துக்கிறவர் எங்கன்னா ஒரு பண்பாட்டோட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கணுமே எந்திரிக்க கூடாதுங்கண்ணா இவருங்க அந்த பொக்கலைன் மண்ணல்லி போடும் பாருங்கோ அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து லபக்கும் அத்தனையும் போடுறாருங்க போட்டுட்டு அன்னைக்கு காலையில என்னத்தனி வாக்கும் போதே சொல்றாரு இங்கே வருட கடைசி பஸ்ஸுக்கு நம்ம நம்ம ஊருக்கு போயிடணும்னாரு நான் சொன்னோம் அம்மா போயிடல கவலைப்படாதீங்க இப்ப தண்ணி ஊத்துற வேலைக்கு பாருங்கன்னு சொல்லிட்டேன் சரி இருக்கட்டும் இருக்குதுங்க அப்புறம் ஊருக்கு ஒன்று இருக்கணும் ஊரில் ஒன்று இருந்தால் அப்புறம் இந்த ஊரில் ஒன்று இருக்கணும் நடுவர் அவர்களே இவரும் அத்தனையும் சாப்பிட்டாருங்க கடைசி பஸ் மணி ஆறு மணிக்கு கடைசி பஸ்ஸுங்க இவர் போய் நானும் ஒரு அஞ்சரை மணிக்கு போய் பார்க்குறனுங்க அந்த சாப்பிட்ட சாப்பாடு எந்திரிக்க முடியாம மழைப்பா மாதிரி கிடக்குறாருங்க நான் பார்த்துட்டு மாமா எந்திரிங்க போகலாம் அரை மணி தான் இருக்குது பஸ்ஸுக்குன்னு இல்லைடி இன்றைக்கெல்லாம் ஒன்றும் முடியாது நிறையா சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னாருங்க எனக்கும் ஒரு சந்தோஷம் ஆனால் நம்ம பழைய பிள்ளை நான் நட்பு பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கலாமில்லங்க ஃப்ரெண்டுகளெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு மழைப்பாம்பு தூங்கிட்டுன்னு விட்டு போட்டு நான் போய்ட்டுங்க நான் போய் எல்லாம் பார்த்து தீபாவளி எனக்கு எல்லாம் சந்தோஷமாக பேசிட்டு நைட்டு பத்தரை மணிக்கு வீட்டுக்கு வரணுங்க அப்பவும் மழைப்பாம்பு தூங்கிட்டு இருக்குதுங்க பார்த்துட்டு சரி தூங்குறாரு நல்லா தூங்கிட்டுன்ட்டு நானும் படி தூங்கிட்டுங்க நைட் ஓர்லே

நான் ரொம்ப தட்டாதீங்கன்னா எனக்கு கல்யாணமாயி அஞ்சு வருஷம் தாச்சு பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க கோயம்பத்தூர் கோயம்பத்தூர் பொய்யே நான் எனக்கு அஞ்சு வருஷம் தான் என் பேரனுக்கு எல்லாம் பதிமூணு வயசு நான் பொய் பேசுனதான் சரித்திரமே கிடையாது